சூப்பர் ஸ்டாருடைய ஜெயிலர் திரைப்படத்திலேருந்து அடுத்த அப்டேட் எப்போ வரும் அப்படின்ட்டு ரசிகர்கள் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இப்போ நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு சில அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்களாக இது எல்லாமே இருக்க போகுது அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது. அதாவது ஜெயிலர் இதனுடைய கதைக்களம் எது மாதிரி இருக்க போகுது, ஸ்க்ரீன் பிளே எந்த மாதிரி வந்து ட்ராவல் ஆக போகுது அப்படிங்கிறது தான் ரசிகர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி. அதுக்கான ஒரு விடையாக இப்போ என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, ஒரு நைட்டில் அதாவது ஒரு இரவில் ஒரு ஜெயிலருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள், அதுதான் ஜெயிலருடைய ஸ்க்ரீன் பிளேயாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இப்போ வெளியாகி மிகப்பெரிய அளவில் வைரலாக பரவிட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக அமைஞ்சிருக்கு. ரொம்ப ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான கதைக்களமாக தான் இதை நமக்கு வந்து கேட்கும் போதே இருக்குதுன்னு தான் சொல்லணும். அதனால் வழக்கமாக நம்ம தமிழ் சினிமாவில் பார்க்குற மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் அதில் வந்து இருக்க போகிறது கிடையாது. அதாவது பயங்கரமாக கமர்ஷியல் சார்ந்த ஒரு பாடல்களாக இருக்கட்டும், குத்துப்பாட்டு இது மாதிரி எதுவுமே ஜெயிலரில் வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டாருக்கே உரித்தான அந்த மாஸான விஷயங்கள், ஸ்டைல் சார்ந்த விஷயங்கள், மாஸ் பிஜிஎம்ஸ் இது எல்லாம் ஜெயிலரில் நிரம்பி இருக்க போது. அதுலேயும் அனிருத் அவர்களுடைய அந்த ஒரு பங்களிப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லாமே பட்டையை கிளப்ப போகுது, அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் வழக்கமாக நம்ம சூப்பர் ஸ்டாருடைய படங்களில் பார்த்த விஷயங்கள்லேருந்து நிறையா விஷயங்கள் மாறுபட்டு ஜெயிலரில் இருக்கும், ஆனால் அது ஒரு புது விதமான அனுபவத்தை ரசிகர்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ வெளியாக இருக்கக்கூடிய ஒரு தகவல். அதுலேயும் சூப்பர் ஸ்டாருடைய அந்த முத்துவேல் பாண்டியன் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து நெல்சன் அவர்களால் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸ்க்ரீன்லேயும் அந்த மேஜிக் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ வெளியே இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான தகவலாகவும் இருக்குது. அது மாதிரி ஜெயிலரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கதாபாத்திரமுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கதாபாத்திரமாக தான் ஜெயிலரில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு நெல்சன் அவர்களால். அதுலேயும் நம்ம வந்து பார்க்கும் போது கேள்விப்பட்டிருப்போம், தமன்னா அவர்கள் இருக்காங்க, மோகன்லால் அவர்கள் இருக்காரு, ரம்யா கிருஷ்ணன் இவ்வளோ பேர் இருக்காங்களே, இவங்களுக்கான அந்த கேரக்டரைசேஷன்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நிறையா கேள்விகள் ரசிகர்கள் சமூக வலைத்தளங்களில் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் படம் வந்ததுக்கு பிறகு அதுக்கான விடை எல்லாம் ரசிகர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ வெளியே இருக்கக்கூடிய ஒரு நியூஸாக இருக்குது. அது மாதிரி ஜெயிலரை பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான சம்பவமாக தான் இப்போது ரெடி ஆகிட்டுருக்கு. அது மாதிரி இதுக்கு அடுத்து சூப்பர் ஸ்டார் பண்ண போகிற படம் ஜெய் பீம் படத்துடைய இயக்குனர் வந்து சூப்பர் ஸ்டாரை வச்சு டைரக்ட் பண்ண போகிறாரு. அது வந்து ஒரு சோஷியல் விஷயம் சார்ந்த ஒரு சமூகம் சார்ந்த ஒரு படமாக அது வந்து இருக்கும். அதாவது தலைவர் 171 அப்படிங்கிறது. அதுக்கு நடுவில் லால் சலாம் திரைப்படத்துடைய ஷூட்டிங்லேயும் சூப்பர் ஸ்டார் தன்னுடைய அந்த கேமியோ அப்பியரன்ஸ் வந்து பண்ணி முடிச்சிருவார் அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் தான் இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. அது மாதிரி ஜெயிலர் ரிலீஸ் ஆக போகிற அந்த தேதி அப்படிங்கிறது செப்டம்பர் அக்டோபர் சமயத்தில், அதுலேயும் பூஜா ஹாலிடேஸில் தான் ஜெயிலர் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இப்போ வரைக்கும் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது. இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா நம்ம நிச்சயமாக வரக்கூடிய வீடியோஸில் அப்டேட் பண்ணுவோம். இப்போ வரைக்கும் பூஜா ஹாலிடேஸில் ஜெயிலர் வருவது உறுதி அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடியே ஜெயிலருடைய டீசர் அது மாதிரி பாடல்கள்லேருந்து ஃபஸ்ட் ட்ராக்லேருந்து எல்லாமே அடுத்தடுத்து வந்து வெளிவந்துடும். ஒவ்வொன்றா எப்போ வெளிவரப்போகுது எல்லாத்தையும் நம்ம வந்து நமக்கு தகவல் கிடைக்க கிடைக்க அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். நம்ம சேனலில் எல்லாத்தையுமே உடனடியே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் கிளிக் பண்ணிச்சுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஜெயிலருக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.